வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க, ஃப்ரைடு பொடி இட்லி. ரொம்ப நல்லாயிருக்கும், கிட்ஸ் ஸ்பெஷல் தான் இது. சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேன் வச்சுக்கலாம். ஃப்ரைடு இட்லிக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம வந்து பொடி போட போகிறோம். இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் சௌகரியம்தான். இட்லி வந்து பொதுவாக மீந்து போச்சுன்னா அதை உதுத்து உப்புமா தான் கிண்டுவோம். காய்கறிகள்லாம் போட்டு கொஞ்சம் கிச்சடி பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். வெடிக்கட்டும். நல்லா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கூடவே கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப கிளாஸியாக விட்டுறாதீங்க, அதாவது வெங்காயத்தை நல்லா வேக விட்டுறாதீங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியும் போட்டுக்கோங்க. இட்லி வந்து நல்லா எண்ணெயில் பிரட்டி விடுங்க, அது வந்து அப்படியே பொரியணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே டாஸ் பண்ணி விட்டுருங்க, எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இட்லி அப்படியே பொரிஞ்சிரும். இட்லி அப்படியே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு வரும் அந்த பொரியும் போது. இப்போது இட்லி இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கா, இந்த டயத்தில் இட்லி பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும், தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியெல்லாம் வந்து அந்த இட்லியில் நல்லா கோட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் முன்னாடியே போட்டுட்டு நீங்கள் பொடியை போட்டிங்கன்னா இழுத்துக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரைடு பொடி இட்லி தான். நீங்கள் வந்து இதை தனியாக இட்லியை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு அப்புறமா இப்படி டாஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை வெங்காயத்தை போட்டு தாளிக்கும் போதே இட்லியை போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பொடியை சேர்த்தாலும் ஓகே தான். எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து வெறும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் கூட குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட அவங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.